ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான வந்து சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சைட் டிஷ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா டிஃபனோட எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் உங்களுக்கு சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை நீங்கள் சூப்பராக வந்து சேர்த்து சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட். ஏன்னு பார்த்திங்கன்னா இதை நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு எங்களுக்கு 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் கல்யாணம் ஆன புதுசில் சிங்கப்பூரில் இருக்கும்போது எப்போவுமே சாம்பாரே வச்சு வச்சு சாப்பிட்டா அப்போ அந்தளவுக்கு குக்கிங் தெரியாது. ஸோ வந்து அப்போலாம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், சில பேர் தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு அவங்களோட நேம் நான் மறந்துட்டேன். அப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து இது நான் பார்த்தேன். இதுக்கு பேர் வந்து வெங்காய கோஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து யூடியூப்பில் இந்த பேர் அடிச்சிங்கன்னா நிறைய இருக்கும். பட் இது வந்து நான் அடுத்து அதுக்கப்புறம் நான் 2-3 வாட்டி வந்து வேறு வீடியோ பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதுதான் வந்து என்னோடய ஃபேவரட், என்னோடய பெஸ்ட்டுன்னு நான் தோணுது. அதுக்கப்புறம் நான் செஞ்சு செஞ்சு நான் வந்து இதை சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எப்பவுமே சாம்பார் சட்னியே சாப்பிடாமல் இது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து இந்த ஐட்டம்லாம் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட் மாதிரி. அதை அரைக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு நான் சொல்கிறேன். தக்காளி, நல்லா பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து அந்த குருமாவுக்கு வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ நல்லாயிருக்கும். பழமான தக்காளி, அப்புறம் தேங்காய் வத்தை, வரமிளகா, முந்திரி திக்னஸ்க்கு முந்திரி வேணுன்றவங்க அதை எடுத்துக்கலாம். நான் இல்லைன்றதுனால இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவாக பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அடைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் ஏன் இவ்வளோ பச்சை காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம மஞ்சத்தூள் கூட ஈவன் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாலேயே உங்களுக்கு எல்லா காரத்தையும் நீங்கள் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இதை வதக்கி அரைச்சிட்டு திருப்பி நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ ஜீரகம் போட்டிருக்கேன், அப்புறம் சோம்பு போட்டிருக்கேன், அப்புறம் பூண்டு பல் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கின உடனே நம்ம தக்காளி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குருமாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான குருமா, ஒரு ரிச் குருமா மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இதில் எந்த காயுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் காயின்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி, இப்போ சப்பாத்திக்கெலாம் நம்ம வெஜிடபிள் குருமா வச்சோம்னா வெஜிடபிள் எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி இதில் நம்ம சாப்பிட போகிறது வந்து வெங்காயம் தான். அதனால தான் இது பேர் வெங்காய கோஸ்னே சொல்லுவாங்க. ஸோ அதனால் வெங்காயம் வந்து நிறைய ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம காய்கறி வீட்டில் எதுவுமே இல்லை, நமக்கு டக்குன்னு ஒரு குருமா இல்லை, கெஸ்ட் வராங்க டக்குன்னு ஏதாச்சும் ஒரு குருமா மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்க வெங்காயம், தக்காளி, பேசிக்காக இந்த எல்லா ஐட்டமும் உங்களுக்கு வீட்டில் இருக்கும். வெளியிலேருந்து நீங்கள் போய் எதுவுமே வாங்க வேண்டிய ஐட்டம்லாம் கிடையாது. டக்குன்னு நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு குயிக்கான ரெசிபி கூட இது, ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ நம்ம காஞ்ச மிளகாய் வதக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் பல்லை போட்டு வதக்க போகிறேன். தேங்காய் நம்ம அரைக்க போகிறதுன்றதுனால நான் கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாவே போட்டு வதக்கியிருக்கேன். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சு, இன்னும் நான் இன்றைக்கி செய்கிறது வந்து சப்பாத்திக்காக செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா பழமான தக்காளியாக போட்டுக்கோங்க, அது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் நிறைய கொடுக்கும். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கியாச்சு. நான் லிட்டு போட்டு வதக்கினேன். ஸோ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா நீட் வாகில் வந்து கொஞ்சம் மெலிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ நல்லா நம்ம வதக்கி வச்சதை வந்து நான் ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பால்கனி கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ் டேஸ்ட். அதோட வாசனை ஒரு கொத்து போட்டிங்கனாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து வதக்கிட்டு நம்ம அந்த கிரேவியை ஊற்றி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் ஆஃபீஸ் கோயிங் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யலாம். ஸோ இப்போ கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு நான் அதே பண்ணல, முன்னாடி எந்த பண்ணில் வதக்கணும்னா நான் அதே பண்ணில் தான் செய்கிறேன். ஏன்னா வந்து இதை நம்ம வந்து 2 விசில் விட போகிறோம் குக்கரில். ஸோ நான் குக்கர்லேயே டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு கொதிக்கிறதுக்கும் டைம் ஆகாது. இது மற்ற குருமானா கொஞ்சம் கொதிக்க டைம் இது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து இது வதக்கிட்டு அந்த கிரேவியை நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் 2 விசில் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் குருமா. இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற சமையலுக்கு வதங்குற மாதிரி ரொம்ப அப்படியே சாஃப்டாகவோ ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 50% வதங்கினா போதும். இதுக்கு நடுவில் வந்து நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது பெருங்காயம் சொல்லலை. ஸோ இப்போ சொல்லிடுறேன், பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயமே வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் மேஷ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுதான் வந்து வெஜிடபிள் மாதிரி இதில். ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரியணும், அதில் வெங்காயம் இருக்கிறது வந்து தெரியணும். ஸோ அதனால் வந்து ஒரு 45-50% வந்து உங்களுக்கு குக் ஆனால் போதும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம்.
இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜாரை வந்து நீங்கள் கழு க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணியெலாம் ரொம்ப பெருசாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஜார் அலம்பி ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் இன்றைக்கி வேணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் டிப் தோசை இட்லிக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் திக்காக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் நம்ம பாதாம்லாம் போட்டிருக்கிறதுனால அது நார்மலாகவே வந்து திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. ஸோ ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் குக்கரில். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம விட்டுருக்க எண்ணெய்லாம் வந்து மேலே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப ரிச்னஸாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கெஸ்ட்டு யாராவது வரும்போது இதை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கிரேவியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.